தலைவர் உயர்ந்த ஜி கே மூப்பனார் அவர்களோடு உரையாடி அந்த உரையாடல் நிகழ்ச்சியை உலகின் மிகப்பெரிய வான நிலையமாகிய வத்திக்கான வான நிலையத்தின் வழியாகவும் பிலிப்பைன்ஸ் உள்ள அமெரிக்காஸ் வான நிலையத்தின் வழியாகவும் உலகம் முழுவதற்கு ஒளிபரப்ப திட்டமிட்டோம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இருந்ததால் தமிழர்களுக்கு சிறப்பாக தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து உலகில் வாழும் கிறிஸ்தவ மக்களுக்கு பயன்பெறும் என்ற நிலையோடு நம்முடைய நம்மாழ் ஆசிரியர் அருட்தந்தை வின்சென்ட் அடிகளார் இப்பொழுது நம்முடைய தலைவரோடு உரையாடல் நடத்துவார். மக்கள் தலைவர் மாண்புமிகு மூப்பனார் ஐயா அவர்களே, இந்திய சுதந்திர பொங்கலா வாழ்த்துக்களும் வணக்கம். இந்திய சுதந்திரத்துக்காக அடித்தளம் அமைத்து பிற்காலத்தில் காந்தியடிகளின் தலைமையில் போராடி பாடுபட்ட இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த இயக்கம் 1885 டிசம்பர் 28 தொடங்கப்பட்டது. 62 ஆண்டுகள் போராட்டத்துக்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 அன்று நாடு சுதந்திரம் பெற்றது. இந்த 62 ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் கிறிஸ்தவர்களின் பங்கேற்பு பணிகள் பற்றி உங்கள் கருத்து என்ன? வணக்கம் தந்தையார் அவர்களே. இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கியது 1800களும் தான். அனிபெசன்ட் அவர்கள் அவர்களாம் ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை காந்தியடிகளின் இரட்டை நூல் இராட்டை நூல் இயக்கத்திற்கு பேராதரவு தந்து பட்டி தொட்டுகளெல்லாம் பரப்ப தூத்துக்குடி பக்கம் ராட்டையனூருக்கு ஒரு மையத்தை நிறு பாடுபடுவர் மாசற்ற தேச பக்தர் மாசராமணி பிள்ளை. காந்தியடிகளின் தமிழ்நாட்டு பயணங்களில் அவர் ஆங்கில உரையை தமிழாக்கம் செய்தவர். தன் மனைவியோடு பல முறை சிறை சென்றவர். தேசிய காங்கிரஸ் பிறந்த 22/12/1982 எடுத்துக்கொண்ட பங்கினை எந்த அளவுக்கு வேண்டுமானோடு ஒரே வேலைகள் போடப்பட்டு செயலில் தள்ளப்பட்டு வருவதை நான் நினைவுகின்றேன். சுருக்கமாக சொன்னால், 1974 ஜூலை மாதம் தொண்டன ஆசிரியர்கள் அளித்த பேட்டியில் பெருந்தலைவர் சுவரே அவர்கள் அளித்த பேட்டியில் பெருந்தலைவர் சொன்னதுபோல், இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழும் இந்துக்கள் எந்த அளவு சுதந்திரத்தால் பாடுபட்டார்களோ அதே அளவு கிறிஸ்தவர்களும் தங்கள் தொகைக்கேற்ப பாடுபட்டார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த நினைவு இன்னும் நிழலோடு நிழலாக இருக்கின்றது என்பதை நான் மறக்க மாட்டேன். இந்திய நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். கிறிஸ்தவ மக்கள் இது மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கு மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கு பிறகும் இந்தியாவிலே வாழ்கின்ற பிற்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவர்களுடைய வளர்ச்சியிலும் உயர்வும் காட்டியிருக்கின்ற அக்கறை என்பதும் இன்னும் நிலைநிற்கின்ற ஒன்று என்பதை நான் குறிப்பிட்டு வருகின்றேன். நாம் விடுதலை பெற்று 50 ஆண்டுகளும் சுதந்திர இந்தியாவின் அரசியல் அமைப்பு குடியரசு சட்டம் உருவாகி 47 ஆண்டுகளும் ஆகின்றன. இந்த அரசியல் அமைப்பில் கிறிஸ்தவர்கள் போன்ற சிறுபான்மை மதத்தினருக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி அவர்கள் அந்த மதத்தில் இருக்கவும் அந்த மத கொள்கைகளை கடைபிடிக்கவும் அந்த கொள்கைகளை போதிக்கவும் உரிமை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அரசு சலுகைகளை பொறுத்த மட்டில் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்டவர்கள் ஷெட்யூல்ட் காஸ்டுகளாகவே கருதப்படாமல் பேக்வர்ட் கிளாஸ்களாகவே கருதப்படுகிறார்கள். ஒருவன் மதம் மாறும் பொழுது தன் மத நம்பிக்கையைத்தான் மாற்றிக்கொள்கிறானே ஒழிய தன் மாதா பிதாக்களை மாற்றிக்கொள்வதில்லை. அவன் தன் பெற்றோரை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அவன் அந்த குடும்பத்தான், அந்த பெற்றோரின் சாதி அல்லது இனம்தான். இதற்கு புறம்பான விதிமுறைகள் சட்டங்கள் களையப்பட வேண்டும். இதற்கு தாங்கள் ஆவண செய்வீர்களா? ஐக்கிய முன்னணி அரசு பதவியேற்றது முதல் இந்த விஷயத்திலே நீங்கள் எடுத்து வரும் நல்ல முயற்சிகளை நாங்கள் நன்றாக அறிவோம். இதற்கு தாங்கள் ஆவண செய்ய வேண்டும். இந்த பொன்விழாவை ஒட்டி இந்த பிரச்சனைக்கு தாங்கள் தீர்வு காணலாமே. எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் ஒரே தான் ஒரே மாதிரியான உரிமை கிடைக்கும் என்பதை நிறுவனம் கருத்து மாறுபாடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். குறிப்பாக தலித் கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த அளவுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை என்ற குரல்கள் உயர்ந்து ஓய்வு வெளிக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய பங்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்மையில் ஒரு ஆண்டுக்கு முன்பு நினைக்கிறேன், டெல்லியில் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரதம் ஒரு நாள் போராட்டம் நடத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி தான் எனக்கு நினைவுகள் இருக்கிறது.
இது குறித்து பல குருமார்களோடு நான் தொடர்ந்து தொடர்பு கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் தெரியும், உங்களோட நான் பேசியிருக்கிறேன். அதனால் அதை நம்மளும் செய்ய வேண்டும் கருத்துவதில் செய்யத்தான் வேணும். செய்யத்தான் முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறுறேன். ஆனால் பல்வேறு சூழ்நிலை காரணமாக அதில் வெற்றி பெறுவதையாக நாம் போய்விடுவோம். அதற்காக அதை வெற்றி பெறப்படுவதில் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம். அவர்களுக்குரிய உரிமை வாங்கி கொடுப்பதை நான் நிச்சயம் முயற்சிக்கணும். ஆனால் மாறுபட்ட கருத்து கொண்டவர்கள் கேட்கறாங்க, அந்த கேள்வி கேட்கறாங்க. கிறிஸ்தவ மதம் என்று வந்து விட்டால் கிறிஸ்தவ மதம் இந்த தாழ்வு மனப்பான கிடையாது, வேறுபாடுகள் கிடையாது, ஏன் இந்த வேறுபாடு கொண்டாடுங்க கேட்கறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது ஒரு பிரச்சனை தான், சிக்கல் சம்பந்தம். அந்த சிக்கல் தான் இருக்கக்கூடிய கரு. தலித்துக்குற தலித் மக்களுக்கு நாம் அவர்களுக்கு உரிமை பெற வேண்டியது என்பது அடிப்படையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான முயற்சி நாங்கள் நானும் என்னுடைய கட்சியும் முழுமையாக ஈடுபடணும் என்பதை நான் குறித்துக் கொள்கிறேன். நன்றி. மாநில உணர்வுகளுக்கு 75%, தேசிய உணர்வுகளுக்கு 25% மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அளவுக்கு மீறி விளம்பரங்கள் செய்து வளர்ந்த ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தின் பல பிரிவுகளே கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி வாய்ப்பை பெற்றுள்ளது. 30 ஆண்டுகளுக்கு பிறகும் இக்கட்சிகளின் தேசிய அரசியல் பொருளாதார கொள்கைகள் என்ன என்பது மக்களுக்கு இன்னும் தெளிவாக புரியவில்லை. இந்நிலையில் மக்களும் ஒரு மாற்றத்தை விரும்புவதாக தெரிகிறது. 1996 நடைபெற்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு மக்கள் அளித்த அமோக ஆதரவு மக்களின் இந்த மனநிலையைத்தான் பிரதிபலிக்கிறது. இத்தனைக்கும் உங்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் என்று மாநில அளவை குறிப்பிட்டாலும் மக்கள் ஒரு தேசிய தன்மையையே உங்கள் கட்சியில் காண்கிறார்கள். வளமான தமிழகமும் வலிமையான பாரதம் என்ற உங்கள் முழக்கம் இந்த தேசிய தன்மையையே எதிரொலிக்கிறது. மக்களின் இந்த எண்ணங்களுக்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப கட்சியை வளர்த்து ஆட்சி நிறுவ உங்களிடம் என்ன திட்டங்கள் உள்ளன? அதாவது இதில் தேசிய இயக்கங்கள் வந்து ஆட்சி வந்து தமிழ்நாடு ஆட்சி வந்துங்கிறது தமிழ் மாநில காங்கிரஸுடைய தோற்றம் நியாயமாக ஓரளவுக்கு நியாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே அந்த பிரச்சனை இருந்தவரையும் அந்த பிரச்சனையாக தெரியல உங்களுக்கு. ஆனால் அது பிரச்சனையாக ஏற்பட்ட நேரத்தில் தான் அவசியத்தின் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை புரிந்து கொடுக்கின்ற வகையில் தான் 96 நடந்த தேர்தல் முழு கட்சியிலிருந்து பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸுடைய இயக்கத்தை நாம் தோற்றுவிட்டுருக்கிறோம். எங்களுடைய நோக்கம் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து இதே மாதிரி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை கடந்து மீண்டும் தேசிய இயக்கம் இங்கே ஆட்சி பொறுப்பு வரணும், இங்கே மக்களுக்கு நல்லவழியை தேடி கொடுப்பாங்க, வயதிலே தேசிய இயக்கம் செயல்படணுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படை எண்ணம். அதுக்கு ஆரம்பித்த கட்சி ஆரம்பி ஒரே விஷயத்தில் அதை சாதிக்க முடியும்னா சாதிக்க முடியும், அதை முடியாது. அது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதற்கான வளர்ச்சியில் அதற்கான பாதையான கருது தான் நம்ம தீர்மானம் எடுக்கணும். அந்த முயற்சிகள் நிச்சயம் ஈடுபடுவோம். அதற்குரிய காரணமும் அப்பொழுது அந்த முடிவு ஈடுபடுறோம். போக்குவரத்து துறைகளுக்கும் மாவட்டங்களுக்கும் இருந்த சாதி தலைவர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டதில் உங்களுடைய பணி மிகவும் பாராட்டுக்குரியது. அதே போல ஜாதி தலைவர்களுடைய சிலைகள் ஊருக்கு ஊர் இருக்கும் வரை ஜாதி சண்டைகள் வன்முறைகள் முடிவுக்கு வரும் வாய்ப்புகள் இல்லை என்றே தோன்றுகிறது. முக்கியமாக தென் மாவட்டங்களில் 2 தலைவர்களுடைய சிலைகள் தான் இந்த வெறிகளுக்கு பலியாகி இருக்கின்றன. இந்த சிலைகளால் அமைதி குலைகிறது, மக்கள் பயத்தோடவே வாழ்றாங்க. சிலைகள் பெரிதா, உயிருள்ள மக்களின் தலைகள் பெரிதா? ஜாதியை சொல்லி வெறியை தூண்டி வன்முறைகளுக்கு தூவப்படும் ஜாதிய தலைவர்களே நாம் இன்னும் எத்தனை காலம் சகித்து கொண்டிருப்பது? இந்த பிரச்சனைகளுக்கு அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக வழியிலும் தீர்வு காண ஒரு பெரும் இயக்கம் நடத்தும் துணிவு தமாகாவுக்கு உண்டா? மிகுந்த வருத்தத்துக்குரியதுங்கிறது மட்டுமல்ல, வேதனைக்குரியதுங்கிறது மட்டுமல்ல, வெட்கத்துக்குரிய ஒன்று அப்படிதான் இருக்கும். நான் அந்த பகுதியில் போய் சுற்றி பார்த்தேன், ஒரு கட்டத்தில் போய் சுற்றி பார்த்தேன், நான் பேசினேன், மக்களோட தொடர்பு கொண்டு பேசினேன்.
ஜாதி சண்டை போட்டுறாங்க. நான் பெருசு, நீ தாழ்வு, நீ தாழ்மை, நீ உயர்ந்தோன்னு பேசுகிறாங்க. அவங்களுடைய அவங்களோட வாழ்க்கை தரத்தை போய் பார்த்தா ரெண்டு பேரும் வாழ்க்கை தரத்தை, ரெண்டு வாழ்க்கை தரத்தை ஒப்பிட்டு பார்த்தா யாரு பெரியவங்க யாரு சின்னவங்களை சொல்ல முடியாது. அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் தான் ரெண்டு பேரும் வாழ்க்கைட்டாங்க. இருந்தாலும் காலங்காலமாக ஜாதி அடிப்படையில் வளர்ந்த அந்த உணர்வு இல்லையா, அதுதான் மறையில் இந்த பிரச்சனை தீர்வுன்னு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு ஒரு அடிப்படையாக அந்த பசு பேர் வச்சது இருந்ததுனால தான், ஜில்லா பேர் வச்சது இருந்ததுனால எடுக்கணும் இல்லையா. அதனால் மட்டும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கூடாது. சிலையில் எடுக்கிறனால மட்டும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஆனால் இதையெல்லாம் கடந்து ஒரு உணர்வு வரணும். உயர்ந்த ஜாதி நடக்கிற மக்களுடைய உணர்வை எல்லோரும் சமமான எல்லோரும் தான் வாழணும். அது தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோட நம்ம குடும்ப சகோதரர்களோட உள்ளோடு வாழ்வதற்கு மனப்பான்மை வர வரையும் அந்த கஷ்டம் இருக்கு. இது மனப்பான்மை மாற்றத்துக்கு தான் நம்ம முயற்சி பண்ண முடியாது. தொடர்ந்து சிலையை எடுத்ததுனால மட்டும் இந்த பிரச்சனை சேர்ந்து விடணும், சிலையை எடுத்ததுனால மட்டும் இந்த பிரச்சனை சேர்ந்து விடணும்னு நினைக்கிறாங்களா. அவங்க சிலை வைக்கிறாங்க, சிலையை வைக்கிற சிலையை வச்சு அவங்களுடைய மனப்பான்மை இருப்பவர்கள், அவங்களுடைய மனப்பான்மை காரணமாக தான் அந்த வேறுபாடுகள் சிலையானவர்கள் சிலையானு சொல்ல முடியாது. எனவே இந்த மனப்பான்மையை மாற்றி மனப்போக்கினை உணர்ந்து மாற்றிட்டு எல்லோரும் நம்ம உண்டாகத்தான் வாழணும். சகோதரர்கள் உணர்வுகளையும் அதற்காக போராடணும்னு போராட வேண்டியதான், சண்டை போடணும் சண்டை போட வேண்டியதான். அதை எப்படி தீர்ப்பது, எப்படி அந்த உணர்வை உருவாக்குவது என்பது நம்ம ஏற்படுத்திக் கொள்வது தமிழ்நாடு மக்களுடைய அடிப்படை கொள்கையில் பிரச்சனை கிடையாது. அந்த முயற்சியில் நிச்சயமாக நாங்கள் ஈடுபடுவோம். அநேகமாக நம்ம நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுமே ஜாதி, மொழி, மதம் இப்படி அடிப்படை இதையே அடிப்படையாக கொண்டிருக்கு. இதனால் நாட்டில் நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை விட அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருப்பது போல் ரெண்டு கட்சி அல்லது மூன்று கட்சி அமைப்புகள் முற்றிலும் அரசியல் அடிப்படையிலேயே அமைந்தால் நல்லது அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. இதை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? நேருவுக்கு பின் யார் அப்படின்னு பாருங்கும் கேள்வி எதிரொலித்தது. அப்போது பார் இங்கே என்பது போல பக்குவமாக லால் பகதூர் சாஸ்திரியையும் அவங்களை அவருக்கு பின்னால் இந்திராவையும் பிரதமர்களாக்கி நாட்டினுடைய நெருக்கடி நிலைமைகளையும் தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நெருக்கடி நிலைமையையும் தீர்த்து வைத்தவர் அன்றைக்கு இருந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் நம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதே ஒரு நிலை இன்று ஜனாதிபதி தேர்வின் போது ஏற்பட்டது. காமராஜரின் வாரிசாகிய நீங்களே, இன்னொரு பச்சை தமிழராகிய நீங்களே அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டீர்கள். மாண்புமிகு ஆர் கே நாராயணன் அவர்கள் ஜனாதிபதி ஆனார். நாட்டின் ஒரு நெருக்கடியும் தீர்ந்தது. ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் நிலை வர வர கரைந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. பல சமயங்களில் பல பிரச்சனைகளில் காங்கிரசின் பார்வையாளராகவும் நடுவராகவும் பணியாற்றிய நீங்களே காங்கிரஸில் மறுபடியும் நாட்டின் ஒரு பேர் இயக்கமாக அதை வளர்ச்சியான வகையில் பிரிந்தவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பெரிய கட்சிக்கு காமராஜருக்கு பிறகு இன்னொரு தமிழனாக நீங்கள் ஏன் தலைமை ஏற்கக்கூடாது? அப்படி ஒரு காலம் வருமா? ரொம்ப மகிழ்ச்சி தந்தையர்களே, எனக்கு மிகுந்த பெருமையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதில் பெருமை எனக்கு இல்லை, எல்லாருக்கும் தந்தது தான் அது உங்களுக்கு பெருமை. தலைவர் காமராஜருடைய சந்தோஷமாக கேட்கறதுக்கு காமராஜர் வாரிசாக இருக்க முடியாது. அவருடைய வெளியீட்டு கிடக்கிறவங்களாம் நாங்களாம் இருக்கலாம்,
அங்கெல்லாம் பெருமாளுடைய நிலமாக இருக்கிறோம், பொதுவாளுடைய வந்து ஒரு உயர்நிலைக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் அந்த தலைவர் காமராஜருடைய வளர்த்த விதம் தான் அவர்களுக்கு காட்டி பாதையில் நாங்கள் கிடக்கிறதால தான் அந்த நிலைமைக்கு வர முடிஞ்சிருக்கு. அவர் போல சாதிக்க முடியுமா, அவர் போல என்ன சாதனை பண்ணி முடியுங்கிறதுல எனக்கு இங்கே ஒரு பாதையில் சேர்ந்து என்னென்ன முயற்சி நம்ம பண்ணலாம். அகில இந்திய காங்கிரஸில் ஏன் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செயல்படக்கூடாது நீங்கள் கேட்குறீங்க வாசம் விட்டுக்கிட்டேன் நான். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு தான் இப்போ தமிழ் மாநில காங்கிரஸுங்கிற பேரில் வச்சுருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிட்டு தானே நான் பொருளில் ஒரு மாநிலத்தை மாத்திரம் பிரதிபலிக்கிற உணர்வோடு நாங்கள் செயல்படுறேன். மாநிலத்தை கடந்து இந்தியா உண்டாக இருக்கணும், வலிமையான இந்தியா இருக்கணும், இந்தியா நாடு உண்டாக இருந்தால் தான் செயல்பட முடியும். உணர்வோடு செயல்படுறது ஒரு மாநில கட்சி அப்படிதான் நாங்கள் செயல்படுறோம். காங்கிரஸ் சேர்றதில் பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் காங்கிரஸில் சேர்றதுனால நாம் மட்டும் சேர்றதோ இல்லை கூட இருக்கிற நண்பர்கள் காங்கிரஸில் சேர்றதுனால இந்த கட்சியை பலப்படுத்திக் கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் உணர்வுகளெல்லாம் வளர்த்த முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு கஷ்டமாக இருக்கிறது ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸுங்கிற பெயர் இருக்கிறத ஒரு மரியாதை ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையும் அப்படியானா அகில இந்திய காங்கிரஸ் கம்பெனி கொண்டு போக முடியுமா தான் போய் நான் கட்சியில் சேர்ந்து நான் பொறுப்பேற்றுக்க முடியும். ரெண்டு அங்கே போய் நான் சொன்னேன் ஏதோ ஒரு உணர்வுக்காக நம்ம சேர்க்காங்க இருந்தால் ஒரு உணர்வுக்காக நான் சேர்க்கிறதுனால இந்த உணர்வுகளை நம்பிக்கை நாங்கள் கேரி பண்ணி போக முடியலன்னு சொல்லுங்க. நம்ம போய் சேர்ந்த கட்சியாக ரெண்டு இடத்துலையும் இது இந்த கட்சிங்கிற நம்பிக்கையான போய் அங்கே போய் கொண்டு போய் சேர்க்க முடியாது போயிருங்கிற பயம் எனக்கு இருக்குது. அதனால் அதுக்கு உண்டான காரணம் வந்து அதை பற்றி ஆலோசனை தமிழ் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் பூரணமாக விடுதலை பெற்று சொல்ல முடியாது. வித்தியாசமான ஒரு கட்சியாக இருக்கணும், வேறுபட்ட ஒரு மாதிரியில் கட்சி நடத்தணும், முயற்சிகளான ஈடுபட்டிருக்கணும். அதனால் பூரணமாக வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து மற்ற அரசியலோடு ஒற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் ஒரு மாறுதல் தெரியும். மாறுதலான ஒரு வித்தியாசமான அரசியல் நடத்தணுங்கிறது அடிப்படையில் செயல்படணும். அந்த மாதிரி தான் காரியங்கள் செய்யணும். நிறைய மாதிரிகள் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் கொண்டு வந்த மாதிரிகள் காரணமாக கூட மற்ற பல அரசியல் இயக்கங்களும் காரணமாக அவங்களுக்கும் அந்த கம்பல்ஷன் ஏற்பட்டிருக்கும். அவங்களும் அதை மாதிரி செயல்படும் ஒரு கம்பல்ஷன் ஏற்பட்டிருக்கும். இல்லையா நான் சொல்லலை காமராஜ் காலத்தில் காமராஜ் காலத்தில் இருந்த எளிமை நேர்மை இதெல்லாம் வருமான நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்து நிதானம் கடந்து நடந்து கொண்டு நடந்து கொண்டு தேர்தல்கள் பார்த்தா அவங்களுக்கு கழிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஊழல் ஆடம்பரம் இப்படிப்பட்ட ஒரு அரசியல் முறைகளாக இருக்கு இதெல்லாம் செழிச்சு போய் தான் ஒரு புதிய மாறுதல் வேணுங்கிறதுனால தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டால் தான் மக்களுடைய ஆதரவு இருக்குங்கிறத நான் நிச்சயமாக உணர்றேன். அந்த மாறுதல் வர முடியாதுங்கிறது இல்லை. யாராச்சும் இயக்க அரசியல் இருந்தால் அதை அடிப்படையாக ஏற்றுக்கொண்டு தைரியமாக செயல்பட்டால் நிச்சயம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அதனால் சூழ்நிலை பதிமூன்று கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சியில் திரு தேவகவுடா, திரு குஜரால், இரு பிரதமருடைய அமைச்சரவையிலும் ஒரு கிறிஸ்தவர் கூட மந்திரியாக இல்லை, அமைச்சராக இல்லை. இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய சிறுபான்மை சமூகம் கிறிஸ்தவ சமூகம். கல்வி, மருத்துவம், சமூக சேவை இத்துறைகளில் 50% மேலே பணியாற்றி வருவதும் இந்த கிறிஸ்தவ சமூகத்தினர் தான். மதச்சார்பற்ற அரசியல் அமைப்பு கொண்ட நம் நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு கேபினட் மினிஸ்டர் அல்லது ஒரு துணை அமைச்சராக கிறிஸ்தவ அமைச்சர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியதியை உருவாக்க நீங்கள் பாடுபடுவீங்களா? ஒரு துணை ஜனாதிபதியாவது இப்போது கிடைக்கணும் எதிர்பார்த்தோம், அதுவும் எங்களுக்கு கிடைக்கல. பாங்கிட்ட குறிப்பிட நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் ஒரு காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்தவரை உடனே அமைச்சராக்கிறதுங்கிற மாதிரி முடிவு வந்துச்சு. அந்த கட்சியில் அவர் உட முடியாமல் போய் அவர் இன்னும் இல்லை தவறி போய்டார். அந்த நேரத்தில் அவர் மந்திரி அறிவிக்க நேரத்தில் மந்திரி அறிவிக்கிறது முடிவு பண்ணி பண்ணுற நேரத்தில் அவர் தவறி போய்டார். அடுத்த கட்டத்தில் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டியது நான் ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. சங்கமாக ஸ்பீக்கராக இருக்கிறார், ஒருத்தன் உதவி பொறுப்பு சொல்ல முடியாது. சங்கமாக நம்ம ஸ்பீக்கராக வச்சுருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பாராளுமன்றத்தினுடைய தலைவராக அவரை தான் நியமிச்சு வச்சுருக்கோம், அவரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அமைச்சரவையும் அவர்களுக்கு கடை கொடுக்கணுங்கிறத நான் ஒத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு அதுக்கான முயற்சியில் நானும் நிச்சயம் ஈடுபடுவேன்றதையும் நான் கேட்டுக்கொள்ளேன். ரொம்ப நன்றிங்க. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில்
உங்களை தான் பொதுமக்கள், அதுலேயும் சிறப்பாக கிறிஸ்துவ மக்கள் ரொம்ப அதிகமாக விரும்புகிறாங்க. அது உங்களுக்கும் தெரியும். இது வெறும் புகழ்ச்சிக்காக சொல்லலை, இது உண்மை. காரணம், நீங்கள் தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீக உணர்வும் கொண்ட ஒரு பெரிய தலைவர். மேலும் பதவியிலிருந்து சம்பாதிச்சு பணம் சேர்த்து தான் வாழணும் அப்படிங்கிற இந்த மாடர்ன் அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. இறைவன் உங்களை நிறையவே ஆசீர்வதிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால்தான் காமராஜ் காலத்தினுடைய ஊழலற்ற ஆட்சி தமிழகத்தில் மலரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏழை எளிய அடித்தள மக்களுடைய இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நல்ல நம்பிக்கைகளுக்கு, உயர்த்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியா ஒரு கேள்வி, எதிர்காலத்துல மத்தியில் ஆட்சிக்கு வரும் எந்த கட்சிக்கும் ஒரு காலத்தில் திருமதி இந்திரா காந்தி, அமரர் ராஜீவ் காந்தி காலம் மாதிரி 3-2 மடங்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. எனவே அரசியல் அடிப்படை சட்ட திருத்தங்களுக்கு நாடாளுமன்றத்தில் 3-2 ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையும் இனிமேல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவசர சட்டங்கள் மூலம்தான் இனி தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. கிறிஸ்தவ இந்த ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய பிரச்சனைக்கும் இப்பொழுது ஒரு அவசர சட்டம் மூலம் தீர்வு காண நீங்க முயற்சிக்கலாமே அப்படின்னு. இவ்வளவு நேரம் நீங்க வத்திக்கான் வானொலி நேயர்களுக்காகவும் ரேடியோ வெரிதாஸ் வானொலி நேயர்களுக்காகவும் நம்மாழ்வு வாசகர்களுக்காகவும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கொடுத்தீங்க. எல்லோருடைய சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறது ஒரு தர்ம போராட்டம். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளுடைய பாதுகாக்கிற கரம் உங்களோடு இருக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு தர விரும்புகிற ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற இந்த ஆட்சியை உங்கள் வழியாக கடவுள் இந்த தமிழக மக்களுக்கும் இந்திய திருநாட்டுக்கும் தர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களுடைய ஆட்சியில் எனக்கு பூரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவரோட வாட்டிக்கலேருந்து வெளியில் வரும்போதும் இருக்கீங்க, அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. உலக நாடுகள் பலவருக்கும் உங்கள் மூலமாக நான் தொடர்பு கொள்கிற வாய்ப்பு கிடைத்தால நான் உண்மையாகவே பெருமை அடைகின்றேன். அதுக்குரிய ஆண்டவர் போவர்களுடைய ஆசையும் எனக்கு முழுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அருள் புரியட்டும். நன்றி.